வடக்கு நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதன் மகிழ்ச்சி இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் இருக்கிறதுக்கான ஒரு தாந்திரிக ஒரு முறை செய்முறை பத்தி இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி பங்கு சந்தைன்னு சொல்லப்படுக்கின்ற ஷேர் மார்க்கெட்ஸ் இருந்தாலும் சரி இல்லை சில பேரில் அந்த சூதாட்டத்திலலாம் இடுவாங்க இல்லையா அதெல்லாம் சரி அதுக்கெல்லாம் வந்து இந்த இந்த பரிகார முறை மிகவும் உபயோகமானதாக இருக்கும் அதிர்ஷ்டத்து செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பரிகார முறை தான் இந்த பதிவு இதில் நீங்கள் முதல்ல இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கூட கிடைக்கும் பேரெல்லாம் பேசாதீங்க பேரம் பேசாம ஒரு ஜாதிக்காய் மற்றும் சிறிது பாதிர பாதரசம் வந்து அது கிடைக்கும் கொஞ்சம் பாதரசத்தை வாங்கிட்டு வந்துடுங்க இந்த ஜாதிக்காயோட ஒரு பக்கத்துல வெள்ளி ஊசி இருக்கு இல்லையா அதை பயன்படுத்தி ஒரு துளை போட்டுங்க அதாவது ஒரு ஓட்டையை இந்த ஜாதிக்காய் வழியாக ஒரு ஓட்டையை போடுங்க பின்னர் கவனமாக பாதரசத்தை இந்த துளையின் வந்து உள்ளே ஊற்றுங்க அப்படி பாதரத்த பாதரசத்தை நிரப்பிய பிறகு உருகிய வெண் வெண்குங்குளியத்தை பயன்படுத்தி அந்த துவாரத்தை மூடவும் மூடிட்டீங்களா இப்போ ஒரு சிகப்பு பட்டு வஸ்திரத்தின் மேல் இந்த ஜாதி காய வச்சிருங்க இந்த ஜாதிக்காயை சுத்தி முக்கோண வடிவில் ஒரு லவங்கப்பட்டையை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்கும் இப்போ இந்த ஜாதி காயத்தின் மேல் உள்ள கொஞ்சம் ரூபா நோட்டுகளை வச்சிருங்க இந்த அமைப்பை ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சுவாங்க சிறிது நாட்களில் வீட்டில் அதிர்ஷ்ட பணமழை பொழிவதை கண்முன்னே நீங்கள் காண முடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன் பாதரசத்தை நிரப்பிய பிறகு ஒரு ஒரு வெண்குங்குழின்னு கேட்டீங்கன்னா கடையிலே தருவாங்க அதை வாங்கி அந்த துவாரத்தை பட்டு மூடிடுங்க முடிஞ்சா ஒரு சிகப்பு பட்டு வஸ்திர துணி எடுத்துக்காங்க அது மேலே இந்த ஜாதிக்காவை விரிச்சிருங்க அந்த வஸ்திரத்து துணி மேலே அதை வச்சுட்டு அது மேலே ஒரு ஜாதிக்காய் வச்சுருங்க இந்த ஜாதிக்காவை சுற்றி ஒரு முக்கோண வடிவில் ஒரு லவங்கப்பட்டையை கொண்டு ஒரு முக்கோணம் அமைச்சிருங்க லவங்கப்பட்டை இருக்கு இல்லையா அதை எடுத்து வச்சு ஒரு முக்கோண வடிவில் அதை சுற்றி அமைச்சிருங்க ஜாதிக்காய் மேலே கொஞ்சம் ரூபா நோட்டை போட்டுருங்க முடிஞ்சதுங்க இவ்வளோ தான் நீங்கள் பண்ணக்கூடியது இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரகசியமானமான இடத்துல வையுங்க இதை வந்து இந்த அமைப்பை வந்து யாருமே வந்து பார்க்காத மாதிரி உங்கள் பூஜை ரூம் உள்ள மூலையிலேயோ இல்லை இது வந்து வேறு உங்கள் பெட்ரூமில் ஏதாச்சும் ஒரு ஷெல்ஃப் மேலேயோ ஏதாச்சும் ஒரு இடத்துல இதை நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் சூதாட்டம் இல்லை ஷேர் மார்க்கெட்டு இல்லை வீட்டில் வந்து இந்த மாதிரி இடம்லாம் இருக்குது இல்லையா இந்த மாதிரி நீங்கள் சூதாட்டம் சந்தை வேட்டைக்கு சொல்லும்போது ஜாதிக்காயை எடுத்து அதை சுற்றி சுத்தமான ஒரு சுத்தமான சந்தனத்தை பூசிடுங்க அது மேலே அதை உங்கள் இருதய பார்க்க பாக்கெட்டில் வச்சு மறைச்சி வச்சுக்கோங்க பிறகு உங்கள் விளையாட்டை நீங்கள் ஆரம்பிங்க அதிர்ஷ்ட காட்டு உங்கள் பக்கம் வீசுவதை கண் கூட காண்பிருங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை இதே மாதிரி புதுசாக அதை அமைச்சிக்கிட்டே இருங்க ஜாதிக்காய் புது புது ஜாதிக்காயை வாங்கி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பணத்தை செல்வத்தை எல்லாத்தையுமே ஈர்த்து கொண்டு வந்து உங்கள் வீட்டில் சேர்க்குங்க இது வந்து மிகவும் ஒரு தாந்திரிகமான ரகசிய முறைங்க இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது ஓகேங்களா இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்தான் வந்து இது போன்ற அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல போகிறோம் இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு நிறைய பலன் அடையுங்க இதை வந்து நிறைய பேர் வந்து இப்போவும் ரகசியமான முறையில் பண்ணிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் கொட்டிக்கிட்டு தாங்க இருக்குது நான் அவங்கக்கிட்டருந்து எடுத்து சொல்லப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா இந்த வந்து இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம வந்த அடுத்த பதிவில் போட போகிறோம் மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே